ஃப்ரெண்ட்ஸ் அரசு காப்பீட்டுத் துறையில் தான் வந்து ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து எண்பத்தெட்டாயிரரூபா வந்து வரும் ஸோ மொத்த வேகன்சி வந்து ஒரு நூறு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் போஸ்டிங்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போது ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ யுனைடெட் இண்டியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பாருங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்கில் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்துருக்கு ஸோ அதாவது பார்த்தோன்னா மத்திய அரசு நிறுவனத்தில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எந்த கேட்டகிரியில் போஸ்டிங் வந்துருக்குன்னா ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு ஸ்கேல் ஒன் கேட்டகிரில வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாருங்கள் நிறைய டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மொத்தமாக நூறு வேக்கன்சி வந்திருக்கு அதில் லீகல் கேட்டகிரி அக்கௌண்ட்ஸ் கேட்டகிரி கம்பெனி செக்ரட்டரிஸு அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்டர்லேருந்து இன்ஜினியர்ஸ்லேருந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்தந்த கேட்டகிரிக்கு வந்து கம்யூனிட்டி வரைய வேகன்சி வந்து பாருங்கள் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க டோட்டலாக நூறு வேக்கன்சி வந்திருக்கு அந்தந்த கம்யூனிட்டி வரைய வேகன்சி இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லீகல் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் வந்து நீங்கள் லா முடிச்சிருந்தால் எலிஜிபிள் சிக்ஸ்டி பர்சன்டோட்டோட நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபிஃப்டி பர்சென்ட்டோட நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரில எல்லாம் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீன்ஸுன்னு கொடுத்துருக்காங்க பற்றியில் அது வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் ஸோ அப்படி கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இருந்தால் முன்னுரிமை கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தோன்னா பார் கவுன்சிலில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து கம்பல்சரியாக கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரிக்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சேட்டர்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா காஸ்ட் அக்கௌண்ட் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லைனா பிகாம் வந்து நீங்கள் முடிச்சுட்டு சிக்ஸ்டி பர்சன்டோடு நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா எம்காம் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் கம்பெனி செக்ரட்டரிக்கெலாம் வந்து நீங்கள் கிராஜுவேட் டிகிரி எனி டிசிப்ளின் நீங்கள் முடிச்சுட்டு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாமினேஷனில் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி ஆஃப் இந்தியாவில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி ஆச்சுரிட்டி கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்ஸோ மேத்தமெட்டிக்ஸோ ஸோ ஆச்சுரல் சயின்ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிலாம் மாஸ்டர் டிகிரி ஸ்டாட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆச்சுரலையும் முடிச்சுருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டாக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிஏஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் எல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கெலாம் வந்து பாருங்கள் நீங்கள் பிஇபிடெக்கில் வந்து பாருங்கள் சிவில் ஆட்டோமேஷன் மெக்கானிக்கல் ஸோ எலக்ட்ரிகல் அதுக்கப்புறம் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் ஐடி கேட்டகரிக்கும் எம்இஎம்டெக் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அக்ரிகல்ச்சர் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் நீங்கள் பேச்சு வந்து அக்ரிகல்ச்சர் வந்து நீங்கள் ரிலேட்டடாக டிசிப்ளில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து மஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இது தெரியணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து மினிமம் டுவெண்ட்டி ஒன் இருக்கணும் மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி பிள்டி கேட்டகிரிக்கெலாம் வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து இதில் வந்து பாருங்க உங்களுக்கு அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க அதிலே எஸ்சிஎஸ்டி பி டபுள் கேட்டகரி கேட்டகிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பாருங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட்லேருந்து இருந்து ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க உங்களுக்கு ஃபோர்டீன்த்து செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபோர்டீன்த்து செப்டம்பர் தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் செகண்ட் வீக் அக்டோபர் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனோட ப்ரொசீஜர் வந்து பாருங்க உங்களுக்கு கீழே இருக்குது ஸோ மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு டாக்டர் கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இன்டர்வியூ தான் வந்து இருக்கும் மீது இருக்கிற கேட்டகரி எல்லா போஸ்டிங்குமே வந்து பார்த்தினா ஆன்லைன் எக்ஸாமினஷன் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு பேட்டனுமே வந்து பாருங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங்கை வச்சு பார்த்தோன்னா அந்த ரெலவெண்ட்டான டிசிப்ளினில் வந்து ஐம்பது கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மீது இருக்கிறதில் வந்து டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து வரும் டூ ஹண்ட்ரட் மார்க் வந்து இருக்கும் டூ ஹவர்ஸ் இதுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே வந்து ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா பேசிக் பே இது இல்லாமல் உங்களுக்கு நிறையா வந்து அலவன்ஸ்லாம் வந்து வரும் உங்கள் கைக்கு வந்து பாருங்க அப்ராக்சிமேட்டாக ரூபாய் பக்கம் உங்களுக்கு வந்து சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான் உங்களுக்கு வந்து சேலரியை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டாயிரரூபா வந்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் அப்ளிகேஷன் ப்ராசஸுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கீழே இருக்குது இங்கே வந்து பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸோ எப்படி வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் எப்படி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும் டாக்குமெண்டேஷன்லாம் வந்து எப்படி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் எல்லாமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபீஸ்லேருந்து எப்படி பே பண்ணணும் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதே ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஸோ ஃபைல்லாம் கரெக்டாக வந்து அந்த சைஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸாமினேஷன் சென்டர் பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா எங்கெங்கெல்லாம் சென்டர் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் காமிச்சிடுறேன் இதில் வந்து பாருங்க கொடுக்கறேன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கே சென்டர் இருக்குன்னா ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க சென்னை கோயம்புத்தூர் தர்மபுரி மதுரை சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திருவள்ளூர் ஸோ திருவண்ணாமலை வெள்ளூர் திருப்பூர் ஈரோடு விருதுநகர் இந்த மாதிரி வந்து மோஸ்ட்டாக வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே வந்து பார்த்தினா நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போகுது ஸோ சென்னை லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் சவுத் ரீஜன்லேயும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்